வெல்கம் டு மாக் ஐஏஎஸ் கேட் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாட்டனியில் வரக்கூடிய ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸில் வரக்கூடிய எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் பற்றி பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து எங்களுக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் கன்ஃபியூஷனாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த கன்ஃபியூஷன் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு போயிடும். ஃபர்ஸ்ட், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்டான ரியாக்ஷன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரிடாக்ஸ் ரியாக்ஷன் தான் இதில் ஹேப்பனாக இருக்கும். ஸோ ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ஹேப்பனாக இருக்கு. ஆக்சிடேஷன்னா என்ன அப்படின்னா, ஓர்க்கு இல்லையா, அதனால ஆக்சிஜன் ஆட் ஆகுது, ஹைட்ரஜன் மைனஸ் ஆகுது. ரிடக்ஷன்ல ஓ கிடையாது, அதனால ஆக்சிஜன்ன்றது என்ன ஆகுது, மைனஸ் ஆகுது, ஹைட்ரஜன்ன்றது ஆட் ஆகுது. இந்த இதில் என்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஸ்டெப். என்னன்னா, இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட், டெர்மினல் ஆக்சிடேஷன். இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் வந்து ஒரு பிளான்ட் இருக்கு அப்படின்னா, அந்த பிளான்ட்டுடைய ஸ்டெம்ல மட்டும்தான் ஆக்ட் ஆகுமா அப்படின்னா கிடையாது. அந்த பிளான்ட்டுடைய லீவ்ஸ்ல ஆக்ட், அதாவது ஹெட், பாடி, பேஸ் அப்படின்னு நீங்க பிளான்ட்டை பிரிச்சுட்டீங்க அப்படின்னா, எந்த இடத்துல வேணாலும் இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் வரும். ஸோ வி கால் இட் அஸ் F1 பார்ட்டிக்கல் ஆக்சிசோம். நெக்ஸ்ட், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் எப்படி ஹேப்பன் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எது வந்து இம்பார்ட்டன்ட்னா, இந்த பார்ட், எலக்ட்ரான் ஸ்பிளிட் ஆகுதுல எந்த பார்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா இதுதான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இந்த இடத்துல பாருங்க, NADH2 வந்து எதுவா மாறுது, NADயா மாறுது. அதுல H2 வந்து லாஸ் ஆகுது, அது ஆக்சிடேஷன். அந்த லாஸ் ஆன H2 என்ன பண்ணுது அப்படின்னா, கீழே போகுது. ஸோ கீழே போகும்போது என்ன ஆகுது, FMNH2 மாறுது. ஸோ H2 ஆட் ஆகுறதுனால இது ரிடக்ஷன் ரியாக்ஷன். அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது, H2 வந்து ஆக்சிடைஸ் ஆகுது, ஏன்னா H2 இங்க இல்லை. ஸோ இந்த லாஸ் ஆகுற H2 வந்து இங்க போய் சேருது. ஸோ இங்க சேரும்போது என்ன ஆகுது, அது வந்து கோஎன்சைம் கியூ இருக்குல்ல, கோஎன்சைம் கியூ இந்த இது கூட சேரும் போது என்ன ஆகுது, H2 வந்து இந்த இடத்துல லாஸ் ஆகுது, இந்த இடத்துல வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இது ரிடக்ஷன், இது ஆக்சிடேஷன். இப்ப இந்த H2 இந்த பக்கம் வருது, இந்த H2 என்ன பண்ணுது அப்படின்னா, 2H+ ஆகவும் 2 எலக்ட்ரான்ஸ் ஆகவும் இது பிரியுது. ஸோ பிரியும் போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, சைட்டோக்ரோம்ல இது என்டர் ஆகுது. ஸோ சைட்டோக்ரோம்ல இந்த 2 எலக்ட்ரான்ஸ் என்டர் ஆகுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அப்படியே ஓவரால் சிஸ்டம் இந்த 2 எலக்ட்ரான்ஸ் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சைட்டோக்ரோம் BC அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த சைட்டோக்ரோம் BC கூட என்ன ஆகுது அப்படின்னா, 2 எலக்ட்ரான்ஸ் என்டர் ஆகுது. இங்கிருந்து அதே 2 எலக்ட்ரான் சைட்டோக்ரோம் Cக்கு என்டர் ஆகுது, இங்கிருந்து அதே 2 எலக்ட்ரான் சைட்டோக்ரோம் Aக்கு என்டர் ஆகுது, அதே மாதிரி இங்கிருந்து போறதும் சைட்டோக்ரோம் A3க்கு என்டர் ஆகுது. அதுக்கப்புறமா சைட்டோக்ரோம் A3 அதை ரீச் ஆனோம்னா, அந்த 2 எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா, ஹாஃப் ஆஃப் ஆக்சிஜனா மாறுது. ஸோ இது என்ன, மைனஸ் மைனஸ்ன்றதுதான் இந்த 2 எலக்ட்ரான். ஸோ ஹாஃப் ஆஃப் ஆக்சிஜன். இப்போ என்ன ஆகுது, இங்க 2H+ இருக்கு இல்லையா, இந்த 2H+ வந்து இந்த ஆக்சிஜனோட சேருது. இந்த ஹாஃப் ஆஃப் ஆக்சிஜன் மைனஸ் மைனஸோட சேர்ந்து நம்மளுக்கு வாட்டர் கொடுக்குது, H2O-வா கொடுக்குது. இதுல இது வந்து ஃபர்ஸ்டான ஒரு கண்டிஷன். ஃபர்ஸ்ட் இப்படியும் போகலாம், இன்னொன்னு எப்படி போகலாம் அப்படின்னா, FADH2 வந்து ஆக்சிடைஸ் ஆகும் போது FADயா மாறுது. ஸோ இந்த இது எதுல என்டர் ஆகுது அப்படின்னா, டைரக்டா அந்த கோஎன்சைம்குள்ள என்டர் ஆகும். ஸோ இது ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி, இது செகண்ட் பாசிபிலிட்டி. ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி உங்களுக்கு பாசிபிளா இருக்கும். இப்போ இதுல எப்படி நீங்க ரிமெம்பர் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து BC, அப்புறம் C, அதுக்கப்புறம் A, அதுக்கப்புறம் A3, அதுக்கப்புறம் ஆக்சிஜன் மைனஸ் மைனஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு ரிமெம்பரிங்க்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட், 1NADH2 எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா, 3ATPக்கு ஈக்குவலா இருக்கு. 1FADH2 எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா, 2ATPக்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இதுல இருந்து உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, கண்டிப்பா நான் வந்து ஹெல்ப் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.